கிட்டத்தட்ட உயர்ந்துட்டு இருக்கோம். தக்காளி விலையை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நம்மோட இப்போ அண்ணன் இருந்திருக்காரு, ஆனால் தக்காளி விலை வந்து மலை மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா, தக்காளி வந்து தங்கம் மாதிரி ஆகி போச்சு, தங்கத்துக்கு நேராக போச்சு. ஒரு நாளைக்கு 200-210, இன்னைக்கு கூட 20 ரூபா கூடி இருக்குது. வெங்காயமும் கூடி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த ஏழை மக்கள் தான், மிடில் கிளாஸ் மக்கள் தான். பணக்காரங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தக்காளி ரசம்லாம் ஒன்றும் வைக்க முடியல, வெறும் புளி ரசம் சாமா இருக்கும். தக்காளி எங்களுக்கு கிடைச்சா போதும், அது கம்மி விலையா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எங்க இருந்து என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. தக்காளி சட்னி சாப்பிடலையே பசங்களுக்கு, தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்குது, அதுவே அரைக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருங்க, சமையல் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. எங்க தக்காளி இல்லாம சமையலே சிறப்படையில, டேஸ்டே கம்மியா இருந்தால எங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. விலை கம்மி ஜாஸ்தியா இருக்கு, பண்ண முடியல. தக்காளி போடாம டேஸ்டே வரல. நீங்க சரியான நேரத்துலதான் சரியான பேட்டி எடுக்கிறீங்க தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. இப்பவும் ஓடி போய் இந்த கடையில போய் ஜுவல்லரில போய் தங்கத்தை வாங்கிடலாம் போல, ஆனா தக்காளி வாங்க முடியும். தமிழ்நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்னும் சரியில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொருட்கள் விலை கூட கூட பொருளாதாரம் தான் கம்மியா இருக்கு, வரவு காணும், செலவு தான் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு என்னன்னு கேட்டா, தக்காளி சட்னி சொன்னா நான் பணத்தமிழ்ல பேசுறியா அப்படின்றாங்க. கேரட்டு பூண்டு இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையானது, இதெல்லாம் விளையாததுனால எங்களால வாங்கத்துக்கு முடியல, ரொம்ப வாங்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிதான் செய்ய வேண்டியதா இருக்கு. நம்மளே ஒரு தக்காளி வாங்கிட்டு ஒண்ணு வச்சீங்களா, ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போட்டு வச்சீங்களா, அது 2 மாசத்துக்கு வச்சிருந்து அதை பார்த்து பார்த்து தக்காளி ஆனத்துல போடாம வச்சிருந்து பாதுகாக்கிறவன் போல கொண்டு வர மாதிரி பாதுகாக்கிறாங்க. ரேஷன் கடைகள்லாம் தக்காளி வந்து கொள்முதல் பண்றாங்க, அங்க வந்து கம்மியா தான் தர அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அங்குள்ள தக்காளியில் வந்து அவ்வளோ சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மி விலையில் உள்ள தக்காளி வந்து நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் இருக்குது. இப்போ கடையில் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும், அங்கே வந்து 3 ஆந்தாரம் அந்த மாதிரி தக்காளி தான் கிலோ 70 ரூபா 80 ரூபான்னு போடுறாங்க. அதுக்கும் கொஞ்சம் டோக்கன் தான் கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 1 கிலோ அந்தந்த மாதிரி தான் தக்காளியை கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் வரசனையை பொறுத்தவரை சில சில கடையில் இருக்குது, சில சில கடையில் இல்லை, தக்காளி இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க, காலையில் வாங்க சாயங்காலம் வாங்க. இப்போ ரேஷனே சரியான முறையில் இப்போ ரேஷன் வந்து யாருமே இல்லை. இப்போ இன்றைக்கி தான் எங்கள் இப்போ வரசனையில் வந்து முக்கியமாக ஒரு கடையில் வந்து இன்னைக்கு தான் ஜாமானே கொடுக்குறாங்க. 1 வாரம் பாமாயில் இல்லை, சக்கரை இல்லை, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நான் ஒரு கடையில் யாருக்கு தரேன் தக்காளியை, அவங்களே அப்படியே அடிச்சுன்னு போகிறாங்க. போகிறவங்களுக்கு தக்காளி இல்லை, போ முன்னே போகிறவங்களுக்கு தக்காளி இது, பின்னால் போகிறவங்க இல்லை, வேறு வச்சு டேஸ்ட்டுக்கு காட்டுறாங்க, அப்புறம் எங்கே வாங்க முடியும். சும்மா அது கண் தொடிப்புக்கு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சதுக்கு. இல்லை விலை ஏற்றமாக தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வித்துட்டு இருந்தது, அதனால் இது 2 ரூபா 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்தது. ஸோ அதை பேலன்சிங்காக அதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா இதுமாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. அதுதான் எல்லாமே நல்லெண்ணெய்லாம் 400 ரூபாய்க்கு மேலே லிட்டர் இருக்கு. தக்காளி மட்டுமே விஷயம் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கு. அது என்ன காரணம்னு ப்ராப்பராக புரியவே இல்லை. கடைசியில் எல்லாருக்கும் பார்த்தா நம்ம காமன் மேன் மேலே தான் எல்லாமே வருது, எல்லா சுமையும் அதில் தான் வருது. இதை நம்பிலாம் எந்த இதுவும் பண்ண முடியாது. விலைவாசி ஏற்றத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொஞ்சம் குறைக்க வழி பண்ணணும், மக்களுக்கு வேண்டிய உதவி செய்யணும்.